Hi guys, nice to meet you through the online platform name called Kalvi Chathakam. This is part 2 of the video about the poem name called Life, which was written by Henry Van Dyke. Okay sir, what is the objective sir of learning today class sir? So புரியுது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு போயட் சொல்றாரு. As a reader, as a human being, bold இருங்கப்பா, லைஃபை cheerfulா லீட் பண்ணுங்கப்பா, அண்ட் ஆல்சோ என்ஜாய் பண்ணுங்கப்பா, என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வந்து ரசித்து ருசிச்சு போங்கப்பா அப்படிங்கிறார். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார், என்ன சார் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது சார், நாங்களே எக்ஸாமுக்கு இப்படி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், நீங்கள் என்னென்ன போல்டாக இருக்குன்றீங்க, எங்களால் எக்ஸாமை நினச்சாலே போல்டாக ஃபேஸ் பண்ண முடியுமான்னு தெரில சார். இதில் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் சார், கேர்ஃபுல்லாக இருங்கன்றீங்க, அப்புறம் என்ஜாய்ஃபுல்லாக இருங்கன்றீங்க, இதெல்லாம் பாசிபிளா சார்? பாசிபிள் அப்படின்னு யார் சொல்கிறாரு? நம்ம ஹென்றி வான் டைக் சொல்கிறாரு. வாங்க நம்ம த்ரூ த பாய்டிக் லைன் மூலியமாக அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to nor returning from the goal, not mourning for the things that disappear in the dim past nor holding back in fear from what the future veils, but with the whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. First stanza la first line la poet enna sonnaar pathingala, let me abdingra vaarthaiya solliirpaaru. Me ingiradhu yaar abdina poet. Adha thodarndhu enna solliirpaaru, my life from year to year abdinirpaaru. Okay ingala, appa from birth to death paarenga, from year to year appadina ira pirappil irundhu இறப்பு வரைக்கும், யாருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும்னா அபவுட் த போயட். செகண்ட் லைன்ல வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், உன்னுடைய நகர்வு எப்படி இருக்கும், முன்னோக்கிய நகர்வா இருக்கணும். அதே தருணத்துல அன்ரிலக்டன்ட் சோல், உன்னுடைய இதயம் எப்படி இருக்கணும், ஷுட் பி வில்லிங், வில்லிங்கா இருக்கணும். எதுக்கு, டு ரீச் யுவர் கோல். தேர்ட் லைன்ல என்ன சொல்றாரு பாருங்க, நாட் ஹரியிங், you should not hurry up to reach your goal. So vegama odadappa abdinu poet solli solraru, nor turning from your goal, nor turning from your goal. So on goal ani reach panna porappa you should not turn over on the line. So unakku inda goal ilakku nee nirnichirukku abdina anda ilakkil irundhu nee enna panna koodadhu, vilaga koodadhu abdinu solli solraru. Ipa nammaludaiya turning inga nikku பயத் கண்ணி பண்றாரு பாருங்க, not mourning for the things that disappear, not mourning அப்படிங்க, mourning அப்படினா என்னன்னு நான் சொன்ன மீனிங், துக்கம், I mean the sadness, sad. சோ நம்மளுடைய கடந்த காலத்துல இங்க இருக்குறோம் அப்படினா இந்த நினைவுகள் என்ன இருக்கும், things, நினைவுகள். not mourning for the things that disappear. சோ இங்க நம்ம நிக்கிறப்போ நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த நினைவுகளை பத்தி நம்ம என்ன பண்ண கூடாதுங்கறாரு, we should not bother about those things, அத பத்தி நம்ம நினைக்கவே கூடாது. you should leave those things at present, அத பத்தி நினைக்கவே கூடாது, அத தயவு செய்து விட்டு அப்படிங்கறாரு. சரிங்களா, அடுத்தாப்புல என்ன சொல்றாரு பாருங்க, in the dim past, in the dim past அப்படினா என்னன்னு பாருங்க, இந்த மாதிரி இருட்டு, இருட்டா இருக்கா, அப்ப இன் த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். சோ இதெல்லாம் என்னது, முடிஞ்சு போனவைகள் எல்லாமே டார்க், இருட்டுப்பா, அந்த இருட்டுல நடந்த விஷயத்தை போய் எதுக்கு நீ கையிலேயே தூக்கிக்கிட்டு தெரியுற, ஈவன் யூ ஷுட் நாட் ஹோல்ட் தோஸ் திங்ஸ் ஆல்சோ இன் யுவர் லைஃப், வாழ்க்கையில அதையும் நீ தூக்கிக்கிட்டு தெரியாத, யூ ஷுட் லீவ் தெம், அதைகளையும் அவைகளையும் என்ன பண்ணிடுற, விற்று, எதுக்கு அதை போய் நீ தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பயத்தோட உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம எடுத்துக்கங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரெண்டு தடவை எழுதிருப்பாங்க, மூணு தடவை எழுதிருப்பாங்க, இப்ப நாலாவது தடவை கூட எழுதிக்கிட்டு இருப்பாங்க. எழுதிக்கிறப்ப என்ன வரும், பயம் வரும், என்ன பயம் வரும், ஐயோ இந்த தடவையா நம்ம எடுத்துருவோமா, எடுக்க மாட்டோமா அப்படின்னு வரும். அதே மாதிரி டென்த் எக்ஸாம் படிக்கிறவங்க, டுவெல்த் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் பயம் வரும், ஐயோ நம்ம 450 மேல எடுத்துருவோமா, இல்ல 480 மேல எடுத்துருவோமா அப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்கும். பயத்தோட ஏன் படிக்கிற, யூ ஷுட் லீவ் தெம், பயப்படாத, கண்டிப்பா பி கான்பிடென்ட், கான்பிடென்ட்டோட படிச்சோம்னா உன்னால் நிச்சயமா அந்த இலக்கு அடைய முடியும் அப்படின்னு தான் நம்ம பயத் சொல்றாரு. பாஸ்ட்ல நடந்தது பாஸ்டாவே போகட்டும், ப்ரெசென்ட் அண்ட் ஆல்சோ த ஃபியூச்சரை பத்தி மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சருக்கு ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ்,
ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். இதுதான் நம்மளோட ஃபியூச்சர். ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்னா, வெயில்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், ஹைட், டு ஹைட் சம்திங். டு ஹைட் சம்திங் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் இப்போ நம்ம வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எதிர்காலத்தில் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிப்போம்மா தோப்போம்மா, அல்லது 10th 12th ஆனுவல் எக்ஸாமில் 12th 550 மேலே எடுப்போமா, 11th 10th 450 மேலே எடுப்போமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. தட் இஸ் டு ஹைட் இன் அவர் லைஃப். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து இடைவிடாமல் உழைக்கணும். எதுக்கு? டு ரீச் தட் கோல். அந்த இலக்கை அடைகிறதுக்கு நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அதான் சொல்கிறாங்க பாருங்க, அப்படியே கன்னியூ பண்ணுறாரு. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட்ஸ் வித் த ஹோல். வித் த ஹோல் அப்படின்னா, அந்த எதிர்காலம், இந்த இலக்கை நோக்கி உன்னோட மனசு எப்படி இருக்கணுமா, முழுமையாக இருக்கணுமா. வேற எதை பற்றி நீ நினைக்காம, யூ ஷுட் திங்க் அபவுட் தோஸ் திங்ஸ். ஐ மீன் உன்னோட இலக்கை பற்றி மட்டும் நீ யோசிக்கணும், உன் மனசு முழுமையாக அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அண்ட் ஹாப்பி ஹார்ட். உன் மனசு முழுமையாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன்னுடைய மனம் எவ்வாறாக இருக்க வேண்டும், ஹாப்பியாக இருக்கணும். நீ எப்போவுமே பி ஹாப்பி. இப்போ நீ படிக்கிறியா அப்படின்னா, படிக்கிறப்ப அதை சந்தோஷமா படி. அதான் அண்டு ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் அப்படிங்கிறாங்க. பேஸ் அப்படின்னா என்னது? அட்டென்ஷன். யுவர் அட்டென்ஷன் எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் டோல் அப்படிங்கிறாங்க. டோல் அப்படின்னா மெஷர்டு. ஐ மீன் நம்ம மெஷர் பண்ணுறோம். என்ன மெஷரிங் அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம படிச்சிட விதம் சரியா, இதுவரையும் படித்த விதம் எப்படி படித்தோம், அப்படி படித்தனால தோத்துட்டோம், அப்போ இனிமேல் நம்ம கிளியராக படிக்கணும், அப்படி படித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் இலக்கு அடைய முடியும் அப்படின்னு ஒரு கிளியர் கட் ஐடியாவோட நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ மீன் த வேல்யூ மெஷர்ட் பை வாட் மஸ்ட் பி டன். ஸோ கண்டிப்பாக நம்ம எதை செய்தாக வேண்டும், இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு இலக்கோட நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம பயிட்டு சொல்லி சொல்கிறாரு. ஃபைனலாக சொல்கிறாரு, டு யூத் அண்ட் ஏஜ். டு யூத் அப்படின்னா என்னது? நம்ம தான். இப்போ நீங்கள் இருக்கீங்களா, யூத் படிச்சுட்டு இருக்கோம்ல, அவங்க தான். ஏஜ் அப்படிங்கிறப்ப இங்கே ஏஜ் பார் ஆயிரும், நம்மளுக்கு தெரியாமல் இந்த ஓல்ட் ஏஜ் பீப்புள். அதான் ஏஜ்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, ஓல்ட் ஏஜ், ஏஜ்டு பீப்புள். ஸோ ஃபைனலாக ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் லாஸ்ட் லைன் என்ன சொல்கிறாரு பாருங்க, டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். ஸோ உன்னுடைய இளமை பருவத்திலிருந்து முதுமை பருவம் வரைக்கும் நீ எப்படி உன் லைஃப்பை லீட் பண்ணணுமா, ஃபுல் ஆஃப் சியர், ஐ மீன் சியர்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்டான்ஸாவை போயிட்டு முடிக்கிறாரு. கைண்ட் அட்டென்ஷன் டு த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல்சோ த வியூவர்ஸ், டூ சப்ஸ்கிரைப் ஆன் கல்வி சதகம் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு கிளிக் ஆன் த பெல் பட்டன். ஸோ பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணா தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு கையில் உடனுக்குடன் உங்களோட மொபைலில் கிடைக்கும். அதே மாதிரி மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.